திரும்பி பார் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன பொருள்னு சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் முட்டையை வந்து நான் 7 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி இந்த மஞ்சள் கருவெலாம் எடுத்து இப்படி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு 4 டேபிள்ஸ்பூனு, கடலை மாவு 1.5 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன், தனி மிளகாய் அப்படி 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன். இப்போ முட்டையை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். இப்போ முட்டையை வந்து நான் கட் பண்ணுறேன் சின்ன சின்ன பீஸாகவும். இப்போ பாருங்களா, இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட நறுக்கி வச்சுருக்கேன், முட்டையும் கூட்டிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் இது ஆப்ஷன் தான், வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லாட்டினா வேணாம் வேணாம். 2 கருவேப்பிலை இப்போ இதை போட்டு குடிக்கிறேங்களா. இப்போ எண்ணெய் சூட வச்சிடலாம், அது வரைக்கும் சூட நம்ம பிசைகிற வரைக்கும் எண்ணெய் சூடு இறக்கட்டும். இப்போ லெமன் ஜூஸு போட்டிருக்கோம், இப்போ அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசறிடுவோம். ரொம்ப இதை ஊற்றிடாதீங்க, தெளிச்சுட்டீங்க. எப்படி இப்போ இதில் 1 முட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் சீரக பொடி அதையும் போட்டு பிசறிடலாம். இப்போ 1 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அந்த முட்டையும் போட்டு கலந்துடலாம். நல்லா முட்டையை போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ நல்லா இப்போ இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா அடுப்பை கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிங்க. இப்போ நல்லா இதெல்லாம் வேகட்டும், அது நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ஒன்று போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுத்தது போட்டிருக்கு, இது வேகட்டும், பபுள்ஸில் அடங்கட்டும். இப்போ நம்ம எக் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.